ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 16/4/2019 கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ 16/4/2019 இன்றைக்கி முக்கியமாக ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜிபிபியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வருது, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து கேனடாவில் நடக்குது, யூஎஸ்டியில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா இருக்குது, ட்ரேட் பேலன்ஸ் டேட்டா ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அதுக்கப்புறம் முக்கியமாக எம்ஐ லீடிங் இண்டெக்ஸ் டேட்டாஸ் இருக்குது, ரீட்டைல் சேல்ஸ் சிஎன்ஒயில் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக இன்றைக்கி கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஜப்பானில் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆக்டிவிட்டீஸ் டேட்டாஸ் இருக்குது. அடுத்தது குளோபல் வைஸ். குளோபல் வைஸ் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 8 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து சிஏசியும் டேக்ஸும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் எஃப்டிஎஸ்சி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதோட இம்பாக்ட் இந்திய பங்குச்சந்தை 11,762 அப்படிங்கிற அடுத்த உச்சக்கட்ட ஹையை 72 புள்ளிகளுக்கு மேலே தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் வைஸில் கோல்ட் சில்வர் நெகட்டிவாக இருக்குது, க்ரூட் ஆயில் பிரெண்ட் ஆயில் நெகட்டிவாக இருக்குது, நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக இருக்குது, அலுமினியம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு, லெட்டு நிக்கல் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு, காப்பரும் ஜிங்க்கும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு 53 புள்ளிகள் டவுன்லேயும், சில்வர் 63 புள்ளிகள் டவுன்லேயும், க்ரூடாயில் 2 புள்ளிகள் டவுன்லேயும், நேச்சுரல் கேஸ் 0.70 புள்ளிகள் டவுன்லேயும் இருக்குது, மற்றபடி ஜிங்க் 0.65% புள்ளிகள் டவுனில் இருக்குது. அலுமினியம் காப்பர் நிக்கல் லெட் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 13 பைசா உயர்ந்து 69.55 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, காப்பருக்கு 449.7 அப்படிங்கிற லெவலில், 448 கீழே சப்போர்ட்டும், 451 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. க்ரூடாயில் 4,401 அப்படிங்கிற லெவலில், 4,379 கீழே சப்போர்ட்டும், 4,425 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. கோல்டு வந்து 31,803 அப்படிங்கிற லெவலில், 31,733 கீழே சப்போர்ட்டும், 31,927 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சில்வர் 37,168 அப்படிங்கிற லெவலில், 36,996 கீழே சப்போர்ட்டும், 37,444 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. லெட்டு 134.3 அப்படிங்கிற லெவலில், 133 கீழே சப்போர்ட்டும், 136.5 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நிக்கல் 898.4 அப்படிங்கிற லெவலில், 893 கீழே சப்போர்ட்டும், 905 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஜிங்க்கு 229.2 அப்படிங்கிற லெவலில், 227.9 கீழே சப்போர்ட்டும், 230 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 182 அப்படிங்கிற லெவலில், 179 மேலே, 179.8 கீழே சப்போர்ட்டும், 183.3 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அலுமினி 147.8 அப்படிங்கிற லெவலில், 147.2 கீழே சப்போர்ட்டும், 148.8 மேலே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி கமாடிட்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ். ஸோ இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயர் லெவலான ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ் இண்டிகேட்டர் உள்ள அலைஸ் ப்ளூல உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.